இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட இந்த மத அடிமைத்தனம் உடஞ்சு போயிடும் பாருங்க. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு கேட்டுட்டு இருப்போம், ஆனா பைபிள்ல எங்கேயுமே எழுப்புதல்ன்ற வார்த்தையே கொடுக்கப்படல. நீங்க தேடி பார்த்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணி பார்த்துக்கோங்க, பைபிள்ல எந்த இடத்துலையுமே எழுப்புதல்ன்ற வார்த்தை எழுதப்படவே கிடையாது. எழுப்புதல்ன்ற வார்த்தை வேதத்துல இல்ல. ப்ளஸ் நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல, இத்தனை வருஷமாக இதை வச்சே என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை ஓட்டிட்டாங்க. பவுல் எந்த இடத்துலையும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் எழுப்புதலுக்காக நீ ஜெபி என்று சொல்லவும் இல்லை. ஆனால் ஏன் எழுப்புதலுக்காக நூற்றாண்டுகளாக ஜெபித்து கொண்டு பல டீகேட்ஸாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் என்ன உண்டாகலை, எழுப்புதல் உண்டாகலை. ஏன்? ஏன்னா அது பைபிள்லையே இல்லை. இல்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு எழுப்புதல் எழுப்புதல்னு ஜெபிச்சா எப்படி அற்புதம் நடக்கும்? கடைசி வரைக்கும் எழுப்புதல் உண்டாகாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க் 16 மாறாக நம்ம உட்காந்து எழுப்புதல்களுக்காக வித்தியாச வித்தியாசமாக டிசைன் டிசைனாக நம்ம அழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம உடைக்க வேண்டும். ஆமென். இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காரியத்தை கேட்டுட்டு நானும் உட்கார்ந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதாங்க. அப்போ எழுப்புதல்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உட்கார்ந்து ஒரு இடத்துல உங்களுக்காக ஒருத்தர் ஜெபிச்சனால ரட்சிக்கப்பட்டீங்களா, இல்ல வார்த்தையை கேட்டனால ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் உங்களுக்காக உட்காந்து ஜெபிச்சனால ரட்சிக்கப்பட்டீங்களா, இல்லை யாராவது வந்து இயேசுவை குறித்து சொன்னனால, இங்கே வா உன் கஷ்டம் மாறும், இயேசுப்பாவை நம்ப உன் பிரச்சனை தீரும் இப்படின்னு சொன்னனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? சொன்னனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ எழுப்புதல்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எழுப்புதலின் காலம், தேவன் தேசத்தை மாற்றுகிற காலம். இந்த ஜெபம் போதாது, ஒரு புதிய ஜெப எழுப்புதல் நமக்குள்ளே உண்டாகி ஆக வேண்டும். எஸ்தருக்குள்ளே உண்டானதை போல, தானியலுக்குள்ளே உண்டானதை போல, ஒரு பயங்கரமான ஜெப எழுப்புதல் இன்னைக்கு நமக்கு தேவை. சபைக்குள்ளதான் எழுப்புதல், கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த எழுப்புதல். அவங்க எழும்பி மறுரூபமாகி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு திரள் கூட்ட மக்கள் ஆண்டோருக்குள்ளே வர வர தேசங்கள் மறுரூபமாக, இதுதான் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதல், உலக நாடுகளை அசைக்க போகிற ஒரு எழுப்புதல், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் உண்டாகிற ஒரு காலம். இந்தியாவிலே உண்டாக போகிற எழுப்புதல் தான் உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதலாய் இருக்க போகிறது. பெந்தேகோஸ்தேன் நாளில் ஆவியானுடைய அக்னி இறங்கின பிற அந்த எழுப்புதல் அக்னி வந்த பிறகு சண்டை போட்டதும் கிடையாது, யார் பெரியவனு பேசினதும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் சுவிசேஷத்தை அறிவிக்க போன போது வேகமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜபம் இல்லாட்டா சுவிசேஷம் எடுபடாது, ஜபம் இல்லாட்டா சுவிசேஷம் உப்பு செப்பில்லாம இருக்கும், ஜபம் இல்லாட்டா சுவிசேஷம் பரவாது, பெரும் கூட்டம் ரட்சிக்கப்படுவதை பார்க்க முடியாது. இந்த நாள் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சாத்தான் இந்த எழுப்புதல் வருவதை விரும்பவில்லை. ஏன்னா இப்போ வந்து ஆண்டவுடைய வருகை வந்துவிட வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான். இந்த எழுப்புதல் என்கிற வார்த்தை பைபிளே கிடையாது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஜபெல்லாம் தேவையில்லை என்று சொல்லும்படியாய் பிசாசு ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகள், எழுப்புதல் என்கிற வார்த்தை இல்லவே இல்லைன்னு சொல்லுத்த வியாத்திராமத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் அப்படின்னு பைபிளில் எழுப்புதல்ன்ற வார்த்தை இருக்குது. அதனால பிசாசு இந்த எழுப்புதல்லாம் கிடையாது அப்படின்னு எழுப்புதலே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்புவான். போலியான எழுப்புதல் இதுதான் எழுப்புதல், நீ போலியானதை காண்பிக்க போலியான எழுப்புதல். அவன் போலிகளை உண்டாக்குற ரொம்ப கில்லாடியான ஆளு, அதை பிசாசு செய்வான். அது மாத்திரம் இல்ல, தவறான உபதேசம் தவறான காரியங்களை எழுப்பி பொய்யான அற்புத அடையாளங்கள் மூலம் போலியான எழுப்புதல்களை காண்பித்து மக்களை திசை திருப்ப அவன் நினைப்பான். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால உலகம் தழிவின் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கி உலகத்தை மறுரூபப்படுத்தி அப்பன் திரள் கூட்ட மக்கள் கோடி கோடி கோடியாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆராதித்து இயேசுக்கு சாட்சியாய் வாழுகிறவளாய் மாற்றுவார். அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் ஆண்டவுடைய வருகை இருக்கும். அது எங்க ஆரம்பிக்கும்? சபையில தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். அதனால தான் சபை ரொம்ப முக்கியமானது.
சபையில தான் தேவன் தன் அக்னியை போட்டு சபைக்குள்ளே எழுப்புதல் அக்னியை போட்டு சபையை மறுரூபமாக்கி அதன் பிறகு சபை மூலமாய் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். இதுதான் தேவ திட்டம். இது வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம்தான். கடைசி காலத்தில் நிறைவேற போகிறது. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் பேசுகிற ஆள் சொன்னால் நம்ம கவனிக்க மாட்டோம். அதே பைபிளை கையில் வச்சுட்டு ஒருத்தர் இயேசுவின் நாமத்தினால பேசினா நம்ம கவனிப்போம். ஆனால் தான் கள்ள உபதேசக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுகிற ஆட்களை நம் மத்தியிலிருந்தே சபைக்குள்ளிருந்தே பிசாசு எழுப்புகிறான். அதை டைவெர்ட் பண்ணுவதற்கு அது சரி போல தெரியும். அப்போ வசனத்தை நாங்கள் நல்லா கவனித்து அறிந்து வேதத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால்தான் காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். பாருங்க, வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 85 சங்கீதம் 6 வசனம் பாருங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. Revive us again, O Lord, that your people may rejoice in you. அங்க ரிவைவல் என்ற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்தில் இருக்கிறது எழுப்புதல் என்கிற வார்த்தை. இதுல உயிர் மீட்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உயிர் மீட்சி. அப்ப எழுப்புதல் என்ன? என்ன உயிர் மீட்சி அடைவரு? நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது விளங்கிவிட. உயிர் மீட்சி அடைவரு. நாங்க உண்மையிலே மகிழ்ந்திருக்கணும்னா எங்களை நீர் திரும்ப உயிர்ப்பியும். ஏற்கனவே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு நல்லா இருந்தோம். இப்ப அந்த ஆசீர்வாதத்தை கிருபையை நாங்க இழந்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து முடக்கப்பட்டவளாகிவிட்டோம். திரும்ப எங்களை உயிர்ப்பியும். Revive us again, O Lord. அதான் எழுப்புதல் என்பது. பாருங்க, இதே காரியம் 71 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கும் போது என்னை உயிர்ப்பியும் என்று அந்த பக்தன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இக்கட்டுகள் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பியும். Revive us again, O Lord. ஏற்கனவே ஒரு எழுப்புதல் இருந்தது, ஒரு உயிர் மீட்சி இருந்தது, அதை இழந்து ஒடுங்கி போன நிலம் இருக்கிறனுடைய லைஃப்ல திரும்ப உயிர்ப்பியும். அதான் எழுப்புதல். திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதுக்கு தான் எழுப்புதல். அதான் எழுப்புதல் என்கிற வார்த்தை ரிவைவ் என்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 80:18 வாசிக்கும் போதும் எங்களை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிற வார்த்தை இருக்கிறார். ஓசி 6 முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போதும் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார் என்பதாய் சொல்லப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் எழுப்புதல் என்கிற வார்த்தை இல்லவே இல்லைன்னு சொல்லுவத வியாத்திராமத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் அப்படின்னு பைபிளில் எழுப்புதல்ன்ற வார்த்தை இருக்குது. அப்போ எழுப்புதல்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கப்படுவர், திரும்ப உயிர்ப்பிக்கப்படுதல். அதான் எழுப்புதலுடைய ஒரு அர்த்தம், திரும்ப உயிர்ப்பிக்கப்படுதல். ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு எழுப்புதலை உண்டாக்கி சபையை பிரகாசிக்க செய்தார். அந்த நெருப்பு அவித்து போடாதுங்க, எழுப்புதல் அக்னி அவித்து போடாதருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ என்ன சொன்ன ஊதி எழுப்புவது? அப்போ அந்த ஊது நான் திரும்ப கொழுந்து விட்டு ஏறியதில்ல. நாம் ஜெபம் பண்ணுவது தான் அந்த காற்று. நாம் ஜெபம் என்கிற காற்றை வீச பண்ணினால் திரும்ப அது கொழுந்து விட்டு எரியும். அதனால தான் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ இந்த மாதிரி அவிந்து போன நிலைமையில் இருக்கிறதை ஊதி திரும்ப எழுப்புவது தான் எழுப்புதல் என்பதுதான் உயிர் மீட்சி. நல்லா அறிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த உயிர் மீட்சி எழுப்புதல். ஆனா புறஜாதியாருக்கு சுவிசேஷம். அதுக்கு தான் சுவிசேஷ கூட்டங்கள். சுவிசேஷ கூட்டங்கள்னா சர்ச்சைக்கு வெளியில மைதானத்துல வைப்பாங்க. அப்ப ஆண்டவர் அறியாத மக்களும் வந்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. சபைக்குள்ளே நடத்துவது உயிர் மீட்சி கூட்டம், எழுப்புதல் கூட்டம். அந்த அவிந்து போன அக்னியை தூண்டி எழுப்புவதற்கான ஒரு கூட்டம் அது. அப்ப அவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க. பின்வாங்கி போனவங்க மறுபடியும் ஒப்பு கொடுப்பாங்க. விசுவாசத்துல பலன் அடைவாங்க. அது சபையை எழுப்புதல் அடைய வைக்கிற கூட்டம். ஆனால் சுவிசேஷ கூட்டம் என்பது சபைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நற்செய்தி கேட்டு ரட்சிக்கப்பட்டு மந்தைக்குள்ளே வருவதற்காக மைதானத்தில் வைப்பது சுவிசேஷ கூட்டம். அது நற்செய்தி கூட்டம். அதுதான் பேரன்பை பெருவிழா, விடுதலை பெருவிழா, சந்தோஷ பெருவிழான்னு பல பெயர்களிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வைக்கப்படுகிறது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும். சில எழுப்புதல்ன்ற வார்த்தையே இல்லை, அதனால எழுப்புதலே கிடையாது அப்படின்னு சொன்னால் மிஷினரி அப்படின்ற வார்த்தை பைபிள் இருக்கா? மிஷினரிகள் அப்படின்ற வார்த்தை பைபிள் இருக்கா? எங்காவது இருக்கா? நீங்க பாத்தீங்களா மிஷினரிகள்ன்ற வார்த்தை இருக்கா? இன்னும் ஒரு ஆள் எழும்புவான், மிஷினரின்ற வார்த்தையே பைபிள் இல்லை, இந்த மிஷினரி ஸ்தாபனமே தப்பு,
மிஷினரிகளை அனுப்புறன்றது, மிஷினரி சப்போர்ட் பண்றது, மிஷினரிக்கா ஜெபிக்கிற தப்பும்பா எங்க இருக்கு வசனத்துல அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி கடைசி காலத்துல வேண்டாத காரியத்தை சொல்லி மக்களை குழப்புகிற ஆட்களை பிசாசு எழுப்பி விடுவான். அதனால மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு, மிஷினரிகளா பவுல் அனுப்பப்பட்டார். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டதுதான் மிஷினரி ஊழியம், மிஷினரி பிரயாணம் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மிஷினரி இந்த வார்த்தை பைபிள்ல இல்லை. அதுக்காக மிஷினரி ஊழியம் கிடையாது, மிஷினரி ஸ்தாபனம் கிடையாது, அதுக்கு வீரம் பேசுறது தப்பு. பைபிள்ல வந்து தள்ள விளங்கி கொள்ளுங்க, சில காரியம் மறைமுகமா நமக்கு சொல்லப்படும். நீங்க வந்து சுவிசேஷம் அறிவிச்சா போறோம். மார்க் 16 அதிகாரத்துல ஆண்டு சொல்லிட்ட, உலகம் எங்கும் போய் சகல சிறுசுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷம் தான் சொல்லணும், ஜபர்லாம் பண்ண சொல்ல, ஜபர்லாம் தேவையில்லை, சுவிசேஷத்தை அறிவிச்சா ஜனங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட தானே சொன்னார் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கன்னு. சொன்ன ஆண்டவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல என்ன சொன்னாரு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வெளியே போகாதங்க, எருசலேமில் காத்துருங்கன்னு சொன்னாரா? பைபிள்ல இருக்குதா பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 4:5 வசனம் பாருங்க. அன்றியும் இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். அப்ப சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்ச போதே அவங்க இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில உபதேசம் இருக்காங்க இந்த மாதிரி பேசுற ஆட்கள்னா, நம்ம ரட்சிக்கப்படணும் பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்தவ தேவன் உள்ள வந்துட்டாரு, அதனால இன்னொரு அனுபவம் கிடையாது, பரிசுத்தாவி அந்நிய பாஷை இதெல்லாம் கிடையாதுன்னு பேசுவாங்க. ஆனாங்க இயேசு சொல்றாரு, 3 வருஷம் தன்னோடு கூட இருந்து அவர் சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது அவங்களுக்குள்ள ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருந்தாங்க, இன்டுவெல்லிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருந்தாரு. இப்ப அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு தேவை, இயேசு சொல்லிட்டு. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வேகமா போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டல, வானத்தில் பூமியில சகல அதிகாரம், போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு இயேசு சொல்லல. நீங்க வல்லமை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமில காத்திருங்கள். ஏன்? அதுதான் அந்த அக்னி. லூக்கா 12:49 இயேசு சொல்றார்ல, அந்த பரிசுத்தாவின் அக்னி அதான் எழுப்புதல் அக்னி. இயேசு கூட 3 வருஷம் அவங்க இருந்தாங்களே, அந்த 3 வருஷத்துல அவங்க முற்றிலும் மாறிட்டாங்களா? இல்ல. இயேசு சிலுவையில 3 வருஷம் கழித்து இயேசு சிலுவையில அறைய போட போற நேரத்துல கூட யார் பெரியவன் சண்டை போட்டு கொண்டான், அவங்களுக்குள்ள இந்த மாம்ச கிரியை இருந்தது, யார் பெரியவன் பைபிள்ல இருக்குல்ல. ஆனா பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானுடைய அக்னி இறங்கின பிற அந்த எழுப்புதல் அக்னி வந்த பிறகு சண்டை போட்டதும் கிடையாது, யார் பெரியவன் பேசினதும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் சுவிசேஷத்தை அறிவிக்க போன போது வேகமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க நல்ல விதத்துல இயேசு உயிரோடு இருக்கும் போதும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க, வியாதியஸ்தர குணமாக்குனாங்க, பெரிய ரட்சிப்பு உண்டாகவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2 எழுப்புதல் அக்னி போட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் ஒரே நாள் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சமாரிய பட்டணத்துல ரட்சிக்கப்படுறாங்க, அந்தியோகியா பட்டணத்துல ரட்சிக்கப்படுறாங்க, போன இடல் ஆத்மா ரட்சிக்கப்பட காரணம் என்ன? முதலாவது அந்த எழுப்புதல் அக்னி போடப்பட்டு இவங்க உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. 3 வருஷமா இயேசுவின் வசனத்தை கேட்டவங்க, ஆனா இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை. பரிசுத்தாவியனுடைய வல்லமை ஊற்றப்பட்ட பிறகுதான் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்புதல் அக்னியை பெற்று அதன் பிறகுதான் போய் பிரசங்கிக்கும் போது திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் இந்த எழுப்புதல் கிறிஸ்தவர்களுக்கு, சபைக்கு, ஊழியத்தலைவனுக்கு, நம்ம ஆவினால் நிரப்பப்படணும். சபை எழுப்புதல் அடைந்து மறுரூபமாகும். அதன் பிறகு சபை சுவிசேஷத்தை வெளியில போல் அறிவிக்கும் போது திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த எழுப்புதல் அக்னி பரவும். இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டது. அதைத்தான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், இதை புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையை தெளிவா வாசித்தீங்கன்னா நீங்க தெளிவா அறிந்து கொள்ள முடியும். அதனால இந்த எழுப்புதல் என்ன தெரியுமா, உயிர் மீட்சின்னா ஆதி நிலைமைக்கு திரும்புவதுன்னு அர்த்தம். ஆதி நிலைமைக்கு திரும்புவது உயிர் மீட்சின்னா, முன்னால நாங்க இப்படி இருந்தோம், ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம், அந்த ஆவிக்கு ஒரு அனுபவங்கள் ஜபம் கிருபையெல்லாம் இழந்துட்டோம், அதனால்தான் திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும், முன்னால இருந்த நிலைமைக்கு எங்களை உயிர்ப்பின்னு ஜபிக்கிறாங்க. ஆதி நிலைமைக்கு திரும்புவது,
ஜெபத்தை தவிர்த்துட்டு நீங்க என்ன ஒளி சேர்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜெபிக்கணும்? மார்க் 1:35 அதிகாலையிலே ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23 சாயங்காலத்துல மலையில ஏறி ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 6:12 இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார். அவர் வழக்கத்தின்படி எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் கெர்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எதுக்கு அவர் ஜெபிக்கணும்? அவர் தான் தேவகுமார், அபிஷேகம் பெற்றவர், வல்லமையோட எல்லாம் இருக்கிறதுல எதுக்கு ஜெபிக்கணும்? பிசாசனுடைய தந்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்பி இதை மறைத்து, இந்த முக்கியமான காரியத்தை மறைத்து கிறிஸ்தவளை வஞ்சிப்பதற்காக தேவனுடைய திட்டம். நீங்க தான் விழிப்பா இருக்கணும். எழுப்புதலுக்கு அச்சாணியாய் காணப்படுகிற வசனம் 2 நாளாகமம் 7:14 தான். தேவ ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு முன்னதாக தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி சுயநலத்திலிருந்து விடுதலையாகி சுயத்திற்கு சாவுமணி அடித்து தேவனிடத்திலே இந்த பெரிய தேசத்திற்காக மனம் திரும்பி அழுது கெஞ்சி அவரை நோக்கி அவருடைய கரங்களை பிடித்து எப்படியாயில் எங்கள் தேசத்தை சந்தியும் என்று எங்கள் மக்களோடு கூட இடைபடும் என்று கெஞ்ச வேண்டிய ஒரு காரியத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே ஒரு எழுப்புதலுக்கு நல்ல அஸ்திபாரம் தெளிவான கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த தேவ ஜனங்களும் விசேஷமாக தலைவர்களும் தேவை என்பதை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்கிறேன். கூடவே தேசத்தை எழுப்புதல் தொடுகிற நேரத்துல ஏராளமான அறுவடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. கிருபை கூட இருக்கட்டும். அடுத்து நிறைவேற போகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டா அது எழுப்புதல். இந்த எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல் என்றும் எண்ட் டைம் ரிவைவல் என்று அது சொல்லப்படுகிறது. எண்ட் டைம் ரிவைவல் என்றால் இயேசுனுடைய ரகசிய வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதல் ஆரம்பித்து விடும். இந்த எழுப்புதலில் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதல்களை, புதிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் கர்த்தருடைய ரகசிய வருகை நடக்கும். இந்த எழுப்புதல் காலம் வந்ததுக்கு பிறகுதான், கொஞ்சம் நாட்களுக்கு பிறகுதான் அந்திக்கிறிஸ்து வரப்போகிற 7 வருட ஆட்சி காலம் வரும். இந்த எழுப்புதல் வந்தா தான் வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பிறப்பார்கள். அப்ப கர்த்தர் இந்த எழுப்புதலை, கடைசி கால எழுப்புதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். கடைசி காலத்துல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். திரளான ஜனங்கள் தேவனுடைய அன்பிற்குள்ளே ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்படுவாங்க. அதான் எழுப்புதல். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அந்திக்கிறிஸ்துனுடைய காலம் வருவதற்கு முந்தின நிகழ்வாக அவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்திக்கிறிஸ்துவின் காலம் வர்றதுக்கு முன்னால நடக்க போற பெரிய நிகழ்ச்சி உலகம் தழுவின கடைசி கால எழுப்புதல். எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு எழுப்புதலிலே ஆரம்பித்ததோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய முடிவு ஒரு எழுப்புதல் தான் முடியும். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து வரும் என்பது கூடுதல் தகவல் நமக்கு. இந்திய தேசத்திலிருந்து இந்த எழுப்புதல் வருமா? முதல் நூற்றாண்டு எழுப்புதல் என்பது எருசலேமிலிருந்து உண்டாச்சு. யூத தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு மேலறை வீட்டிலே 120 பேர் கூடி காத்திருந்த பொழுது அந்த எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று. நீங்கள் வாசிக்கிறீர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதுல கடைசி வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். அல்லேலூயா. அதனால அந்த எழுப்புதல் அங்கே ஆரம்பித்து அது அப்படி நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் என்பது இந்திய தேசத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தெளிவுள்ள ஒரு தீர்மானமும் திட்டமுமாக இருக்கிறது. அதனாலதான் எல்லாரும் இந்த எழுப்புதலை பற்றி பேசுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சபைகள் கூட இந்த எழுப்புதலை குறித்து அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறனும், கர்த்தர் கொடுத்த எந்த வாக்கு தத்தத்தையும் நீங்கள் ஒரு போராட்டம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கும். வாக்கு தத்தம் சும்மா வந்துடாது. எந்த வாக்கு தத்தம்? அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒரு விலை கிரயத்தை கொடுக்க வேண்டும்.